कक्षे नीक न्यायम शोकास् नोटिस नान बदल को विचारण मेकाम कक्षे नीक सटत मुझे चाट कुमें तेलतेलीवल शोकास् नोटिस अर बदल कड़ी सुमर कुछ तेलतेलीवे नसारण की वह तयारे चलियों सुणवें कक्षर अनेपुर जन पड़े कुछ वे तुम नान एं कम चलते कोलें कक्षे नीक सन्ोषते को ना चलिक मुड़े இல்ல அவங்க கிட்ட நான் நின்னு போட முடியாது வேறாரே எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் போடுவேன் போடிடுவேன் சார் இப்ப பாஜகல இந்த அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல பாஜக திமுக இடையே தான் போட்டி இருக்க போகுது அப்படிங்க ஒரு குரல் வருது அது நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க அவங்க விருப்பப்பட்டு அவங்க சொல்லிக்கறாங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல ஆனா இந்த 1000 தொகுதியில வந்து ரெண்டு முறை திமுக வந்து தோற்று இருக்குது அத நீங்க புரிஞ்சிக்கணும் तलराकूड़े स्टालिन नोटपोर इन मुझे पोटे जिन्ना तोटपोर नान वेटे बदल सकते आदरी आदरी वेटे तुर वेटिपेकू वाई ना चलिए आना वो मुड़े अंबेकर् ना वो एव्वर कक्ष द्रावण कक्षे सर्दारेल कड़ता पेरायल आना पेसा कलपाड़े नहीं नोटिस वरल जन पड़े वो पारें ना वो नोटिस सस्पेंड पड़ा ना वो बैल को मे बदल को ऐसा टाइम को मरना बैल को इन वे वो अद्क वो ना बैल को अद्क इन वे वो आक्शन अब तपाल अभी इन ऊड़क मूल्यों केकें पत्रिक पड़ते अच्छा बदल तर उदय आम इन।
மொத்த குழப்பத்துக்கும் உதயநிதியினுடைய குறுக்கீடு தான் காரணமா? என்னுடைய பிரச்சனையில் வந்து அவருடைய தான் தலையீடு தான் காரணம் என்று தெளி தெளிவாக சொல்லிக்கொள்ள முடியும். நேற்று என்னை கட்சி விட்டு எடுத்திருக்கிறார்கள். அண்ணா பொதுநலமன்றம் என்று வடபழனியில் ஒன்று இருக்கிறது. அந்த பொதுநலமன்றம் 10 ஆண்டுகளாக நல்ல பணிகளை செய்திருக்கிறேன். அதனுடைய என்னென்ன பணி செய்திருக்கிறேன் என்பதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார்கள். கொடுக்கவில்லை என்றால் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். அதில் வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக 18 கோடி ரூபாய் கிட்ட அந்த பண்ணுறதுக்காக செலவு செய்திருக்கிறேன். நேற்று தினம் கட்சிக்காரர்கள்லாம் வந்து அங்கே வந்து நான் அந்த மன்றத்தை பாதுகாத்துட்டு வரேன், மன்றத்துக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கட்டுறேன், மன்றத்துக்கு வந்து நான் வந்து அந்த பணம் வந்து கட்டி கொண்டிருக்கிறேன், எல்லா விதத்திலும் அந்த என்னுடைய கட்டுப்பாடு தான் இருக்கிறது. நேற்றைய தினம் திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே வந்து அந்த மன்றத்தை இப்போ கைவப்படுத்த முயற்சித்தார்கள். அதை வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் நியாயப்படி எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மன்றத்தை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எதுவும் கொடுக்கல, இதெல்லாம் மெட்டல் வரும் போகும் அதெல்லாம் சகிதம் தான், கட்சினாக அப்படி தான் இருக்கும். ஆனால் பாதுகாப்பு கேட்டு எதுவும் கொடுக்கல. வரும் அதான் கேட்டு. சார், இப்போ பாஜக அதிமுக கூட்டணியுமே வந்து இப்போ யார் வந்து தமிழகத்தில் யார் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து அந்த துணை வந்து துணைத் தலைவர் அவங்க சொல்கிறாங்க, அவங்க தலைமையில் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஆள்றாங்க. அதனால் யாராவது கூட்டணி வைக்கணும்னாக்கா வந்து அவங்க தலைமையில் வரணும்னு விரும்புகிறாங்க. அது நமக்கு ஒரு எனக்கு என்ன முடியாது. பாஜக சார்பில் உங்களுக்கு 1000 விளக்கு தொகுதியை கொடுத்து நீங்கள் போட்டியிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் போட்டிடுங்க. இப்போ பார்த்துக்கலாம். சரி ஓகே.